எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் எழுந்ததும் சமையலறைக்கு போய் இதை தொடாதீர்கள் கடன் பிரச்சனை பணப் பிரச்சனை வர காரணமாகும் இதை முதலில் செய்யுங்கள் வீடு மேன்மை பெறும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் எப்போவுமே நம்ம குடும்பம் அப்படி இருந்தாலே நம்ம என்ன நினைப்போம்னா நம்ம குடும்பம் மேன்மை பெறணும் நாலு பேருக்கு மத்தியில் நம்ம குடும்பம் நல்ல ஒரு செல்வ செழிப்போட மரியாதை தரக்கூடிய இடத்துல இருக்கணும் அப்படின் நம்ம நினைப்போம் அதே மாதிரி பிள்ளைங்க படிப்பில் ஆகட்டும் பசங்களோட வேலையில் ஆகட்டும் எல்லாமே மேலும் மேலும் நல்ல ஒரு மேன்மை பெறணும் அப்படின் நம்ம பெண்களாக இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான் நினைப்போம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நம்ம தவறாக செய்யும் பொழுது நான் நல்லா தானே பூஜை செய்கிறேன் நல்லா தானே சாமி கும்பிடுறேன் நல்லா தானே நான் பண்ணுறேன் ஏன் எனக்கு மட்டும் எதுவுமே நல்லதாக நடக்க மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக கேளுங்க ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ காலையில் எழுந்த உடனே எல்லாருமே என்ன பண்ணுவோன்னா உள்ளங்கையை பார்க்குறது வழக்கமாக வச்சுருக்குறோம் நீங்கள் ஒரு சிலர் எங்கிட்ட கேட்டிருக்கீங்க அம்மா இருட்டாக இருக்குமா அப்போ நான் உள்ளங்கையை பார்க்கலாமா ஆனால் தாராளமாக உள்ளங்கை பார்க்கணும் கண்ணில் தெரியலனா கூட நம்ம கையில் பார்க்குறோன்றது நம்மளுக்கு புரியும் அப்போ அந்த உள்ளங்கையில் மகாலட்சுமி வசிக்கிறதுனால தான் நம்ம சொல்கிறது என்னென்னா வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வா கிழமலாம் நம்ம கையிலேருந்து கை உள்ளங்கையிலேருந்து நம்ம கையில் தொட்டு தானே அந்த பணத்தை கொடுக்குறோம் அந்த மகாலட்சுமியே போகிற மாதிரி ஒரு அர்த்தமாகும் அதனால தான் பெண்கள் கையால் விளக்கேற்ற சொல்கிறதே அதற்காக தான் ஆண்கள் கையில் மகாலட்சுமி இல்லையான்னு கேட்காதீங்க பெண்கள் வீட்டில் நல்லா இருக்கும் பொழுது ஆண்கள் விளக்கேற்றக்கூடாது அதே பெண்களுக்கு ஏதோ முடியாத க பட்சம் வீட்டில் மாதவிடாய் சமயம் இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா ஆண்கள் தாராளமாக வீட்டில் விளக்கேற்றி வைக்கலாம் சரி காலையில் உடனே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எழுந்த அடுத்த நிமிஷமே சமையலறைக்கு போவாங்க தலைவிரி கோலமாக இருப்பாங்க தலை பிரிஞ்சு தொங்கின் கிடக்கும் பொட்டு நவுந்திருக்கும் எப்படி எப்படியோ இருப்பாங்க அப்படியே எடுத்த உடனே போய் என்னால் காலையில் எழுந்து எங்கள் வீட்டுக்காருக்கு நான் சமைக்கணும் பிள்ளைங்களுக்கு லஞ்சு கட்டணும் அப்படின்றதுக்காக நான் காலையிலேயே எழுந்து நான் எல்லா வேலையும் செய்யணுமா அப்படின்றதுக்காக செய்கிறீங்க இதெல்லாம் ஒன்றும் உங்களை எதுவுமே சொல்ல வரல இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பின்பற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமையல் அறைக்கு போங்க குளிக்க முடியாதவங்க இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பின்பற்றுங்க எந்த ஒரு பிரச்சனையுமே வராது இப்போது நம்மளுக்கு நீங்கள் எழுந்திருக்கிறீங்க எழுந்தவொடனே உள்ளங்கையை பார்க்குறீங்க பார்த்து முடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணணும்னா நேராக கண்ணாடியில் வந்து உங்கள் முகத்தை பார்க்கணும் நம்மளை நாம்ளே பார்த்துக்கணும் நம்மளை நாம்ளே பார்க்க பார்க்க தான் நம்ம ராசியான ஆளாக இருப்போம் அப்போ நேராக நம்ம நம்ம பார்த்த உடனே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா முகத்தை முதல்ல முதல்ல தலையை சீவி வாரி கட்டிடணும் காலையில் எழுந்தவுடனே பண்ணிவிட்டு பல் துளக்கிடணும் அடுத்த விஷயம் பல் துளக்கிட்டு முகம் கை கால் கழுவிட்டு உங்களால் முடிஞ்சால் மஞ்சள் கொஞ்சம் கலந்து அந்த தண்ணீரை தலையில் தெளிச்சுக்கோங்க அப்படி இல்லைம்மா நான் வந்து மஞ்சள் நீர் என்ன ஏன் பாத்ரூமில் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கனே பாத்ரூமில் வந்து மஞ்சள் தூள் வச்சுக்கோங்க பாத்ரூமில் கல் போற கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோங்க நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லைங்களா அந்த மஞ்சள் தூள் அங்கே வச்சுக்கோங்க ஒரு தண்ணியில் கலந்து தலையில் தெளிச்சுக்கோங்க ஏன்னா எப்பேற்பட்ட தீட்டாக இருந்தாலும் நம்ம தலையில் தெளிச்சுக்கிட்டு நீங்கள் போய் சமையலறையை தொடும் பொழுது உண்மையாக சொல்கிறாங்க நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வராது சில பேருக்கு நான் எல்லாம் பண்ணுறேன் ஆனால் கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நான் சொல்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தண்ணி மஞ்சள் நீரை தலையில் தெளிச்சுக்கிட்டு போய் நீங்கள் வந்து சமையலை ஆரம்பிங்க அடுத்தது ஒரு துணி நல்ல துணி ஒன்று வச்சுக்கோங்க அதை வந்து நம்ம சமையல இருந்த கேஸ் அடுப்பு இருக்கு இல்லைங்களா நான் இப்போ த்ரீ பர்னர் காமிக்கிறேன் இது கூட நிறைய பேருக்கு டவுட்டு மூணு பர்னர் வச்சா அடுப்பு வாங்கலாமான்னு நான் தாராளமாக வாங்கலாம் எந்த தவறும் கிடையாது இந்த மாதிரி தொடச்சிட்டு அதை ஒரு வெட் ஈ ஈரம் இல்லாத நல்ல துணியை வச்சு தொடச்சிட்டு ஒரு மஞ்சளும் ஒரு குங்குமமும் வச்சுட்டு நீங்கள் சா சமையலாக ஆரம்பிங்க ஏன்னா அன்னப்பூர்ணி வசிக்கிற இடம் அதுக்கப்புறம் மொத மொதல் நம்ம எந்த விஷயத்தை தொடணும் சமையல் அறைக்கு போன உடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செய்கிறது என்னென்னா பால் தான் காய்ச்சுவாங்க பால் எடுத்து அடுப்பில் வைப்பாங்க அதுதான் செய்யணுமே ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிங்க அடுத்த கட்டம் அரிசியை தொடணும் அரிசியை நம்ம கையால் எப்பவுமே தலை வணங்கி அன்னபூர்ணிக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து அன்னபூர்ணி தாயே நீ வீட்டில் வந்து உக்காந்துருக்கிற ரொம்ப நன்றி எனக்கு வயிறார எனக்கு சாப்பாடு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நிறைய பேர் அசைவம் செய்யாதவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி சிலையை சமையலர்லேயே வச்சுருப்பாங்க வைக்கலாம் தவறு கிடையாது அதனால் ச அன்னபூர்ணி சிலையை வைக்கலாம் அன்னபூர்ணி படத்தை வைக்கலாம் இப்போ அசைவம் செய்கிறவங்களாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதனால் வேண்டாம் வைக்க தேவையில்ல அப்படின்றது அடுத்தது அரிசியை நீங்கள் தலை வணங்கி அரிசியை எடுங்க அடுத்தது கையை வந்து கல்லுப்புல வைங்க எப்பவுமே கல்லுப்புல ஃபஸ்ட்டு உங்கள் வலது கையை நீங்கள் வச்சு பாறு கடலில் வசிக்கும் மகாலட்சுமி தாயே எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது எனக்கு பணப்பிரச்சனை அதிகமாகுது இதெல்லாம் எனக்கு தீரணும் அப்படின்னு இப்போ பாருங்கள் என்னோடய சமையலரை தான் இது வலதுபுறம் நான் எண்ணெய் கல்லுப்பு தூளுப்பு ஏன்னா பெரிய ஜாடியில் பெரிய பாக்கெட் பாக்கெட்டாக வாங்கும்பொழுது கீழே ஜாடியில் வச்சுருக்கிறேன் அரிசிக்கு பக்கத்தில் இது வந்து வலதுபுறம் நான் வச்சுருக்கேன் நீங்களே எண்ணெய் வச்சுருக்கிறேன் நல்லெண்ணெய் வச்சுக்கிறேன் நெய் வச்சிருக்கிறேன் தூளுப்பு வச்சுருக்கிறேன் கல்லுப்பு வச்சுருக்கிறேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு வடக்கு பார்த்த மாதிரி சமைக்கிற சமையல் வரும்ன்றதுக்காக கிழக்கு பார்த்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு அதில் தான் நான் பால் காய்ச்சி டீ போடுறதோ இருந்தாலும் காஃபி போடுறதோ இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் பால் காய்ச்சறது அதில் தான் செய்வேன் ஏன்னா கிழக்கு பார்த்து நின்று சமைக்கணும் சூரிய முதிக்கிற தசை கிழக்குன்றதுனால எப்பவுமே அதில் நின்று சமைச்சிட்டா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் அதனால் இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிறேன் அடுத்தது அரிசி முதல்ல அரிசியை தொட்டிங்களா அடுத்தது கல்லுப்பை தொட்டமாக இன்னொரு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பருப்பு தொடுவாங்க பருப்பு தவறே கிடையாது பருப்பு வந்து மகாலட்சுமி வாசம் பண்ணுறது தான் இந்த ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம எழுந்த உடனே முகத்தை கை கால் கழுவணும் தலைவெறி கோலமாக சமையல் அறைக்கு போகக்கூடாது புலம்பிக்கிட்டே சமைக்கக்கூடாது சண்டை போடக்கூடாது சமையல் அறையிலேருந்து நீங்கள் எண்பல எந்த அளவுக்கு அன்போட ஆசையோடு நீங்கள் சமைக்கிறீங்களோ அளவுக்கு அந்த சாப்பாட்டில் ஒரு ருசி கிடைக்கும் இப்போ பிள்ளைங்களே சொல்கிறது உண்டு இல்லைங்களா ஒரு தூரம் செய்யும் போது நல்லா இருந்துச்சுமானுவாங்க ஒரு தூரம் பார்த்தா நல்லாவே வாங்க ஏன் தெரிலமா டேஸ்ட்டு கம்மியாக இருக்குதுன்னுவாங்க அது இதுதான் காரணம் நம்ம ஒரு உள் மனசில் நல்ல மனசுல நல்ல அன்போடு நம்ம சமைச்சோம்னா நம்ம சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும் முத முத புளியை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஐதீகமாக சொல்றது உண்டு எடுத்த உடனே போய் புளியில கை வைக்கக்கூடாது அப்படின்றத சொல்றது உண்டு ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம சமையல் நம்ம வீடு பால் காய்ச்ச போறோம் போது புளி கண்டிப்பாக எடுத்துட்டு போவோம் புளி உப்பு மிளகா அரிசி பருப்பு இதெல்லாம் எடுத்துட்டு போவோம் ஆனால் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு ஐட்டமாக புளியில் போய் கை வைக்காமல் மொதல் பொருளாக நம்ம பால் என்பது நல்ல சுபிக்ஷமான ஒரு பொருள் அடுத்தது அரிசி கல்லுப்பு எனக்கு தெரிஞ்சு கல்லுப்பில் கை வச்சு வேண்டிக்கோங்க தெய்வமே அங்கே வசிக்கிற மாதிரி நம்ம நினச்சி கல்லுப்பில் கை வச்சு வேண்டிக்கிட்டு நீங்கள் சமையல் ஆரம்பிங்க நம்ம பிள்ளைங்களோட படிப்பு நல்ல மேன்மை பெறும் மேலே மேலே நல்லா வருவாங்க அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே என் பிள்ளைக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் மேலும் மேலும் நல்ல படிப்பு வளரும் அவங்களுக்கு நம்ம குடும்ப செல்வ செழிப்போடு இருக்கும் இதை நீங்கள் பின்பற்றி வந்தீங்கன்னா இதை பின்பற்றினாலே நல்லது நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் வெற்றி நிச்சயம்